வேலை வேலைன்னு ரொம்ப வேலை அப்படின்ற ஒரு இதில் நிறைய ஓடிட்டு இருக்காங்க. சரி, நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்டும் வச்சுக்கும் போது வேலைங்கும் போது பொருளாதார சிக்கலும் கூடவே வந்துருக்கு. அப்புறம் கூடவே மீடியாக்கள் தரம் வந்து ஒரு பயமுறுத்தும் செய்திகள் இதுவும் வந்து கூடவே வந்துடுது. ஸோ அப்போ அந்த திங்கிங் வந்து எதிர்காலத்தை பற்றின திங்கிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு வேலையை பற்றின அடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற திங்கிங்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அதாவது நிறைய திங்கிங் வந்து ஒரு ரெஸ்டே இல்லாமல் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. அது வந்து இந்த திங்கிங் வந்து தேவையா எல்லா, அதாவது குளிக்கும்போது ஒரு தூங்கும்போது அந்த வேலைகளில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான், புற உலகில் கவனம், புற வேலைகளில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான், வேலையோட ஒன்றி செய்யணும்னு சொல்லுவாங்க. வேலையோட ஒன்றி செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்கிற ஞானிகளுடைய கான்செப்ட். அதுதான், ஆமாம், இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்குறீங்க? என்ன பண்ணலான்னு இருக்கு, அதை யோசிக்காமையும் இருக்க முடியறதில்ல. இதை வந்து எப்படி இந்த வேலைகளை எல்லாம் வந்து திட்டமிடலாம், இந்த வர திங்கிங்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீங்கள் கேட்டதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட்னே மைண்டு போயிட்டு இருக்குதுங்கிறது தான் கிட்டத்தட்ட பொருள். எதிர்காலம் இதை பற்றியே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்கிறதே இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தை புறக்கணித்து எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்லையே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. இதனால் நாம் வந்து வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் நிறைவும் நமக்கு வர்றதே இல்லை. அப்போ வந்து எங்கேயோ இங்கே அடிப்படையிலே ஒரு தப்பு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாம் வாழ்க்கையை வாழலைங்கும் போது நம்ம வாழலைங்கிறது நமக்கே நல்லா தெரியுதில்ல. சரி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வரும். இப்போ வந்து முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்கதை இருக்குது, பசிக்கும்போது சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கும், அவ்வளோதான் கதை. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது சாப்பிடு, தூங்கும்போது தூங்கு, இவ்வளோதான் கதை. இது என்ன ரொம்ப, இது என்ன, இது பெரிய கதையா அப்படிங்கமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனித உலகம் ஒன்று கூட இதை ஒழுக்கமாக செய்கிறதே இல்லை. இப்போ சாப்பிடும்போது சாப்பிடுங்கிறாங்க, எத்தனை பேர் சம்மணம் போட்டு உக்காந்து முழு கவனத்தையும் சாப்பாடில் வச்சு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் டிவி பார்ப்பாங்க, ஃபோனை பார்ப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை வேலையும் செய்கிறது அப்போ தான். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சம்மணம் போட்டு உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க, உடல் வந்து ஒரு ஆசனத்துக்கு செட் ஆகிடுது. அதுக்கப்புறம் உணவு வந்து இன்னும் நல்ல பேர், நிறையா பேர் ஆரோக்கியத்துக்கு பேசுவாங்க. நம்ம ஈழர் பாஸ்கர் ஐயா கூட வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க, ஒரு சின்ன டெக்னிக், இதை செஞ்சால் உடம்பில் இருக்கிற அத்தனை நோயும் சரியாகிடும். என்ன சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு கவலை உணவு எடுக்கிறீங்க, வாய்க்குள்ளே போடுறீங்க, உதட்டை மூடுறீங்க, கண்ணையும் மூடுறீங்க. இப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்கும்? வாய்க்குள்ளே வந்துடும், உதட்டில் வந்துடும், அதாவது நாக்குக்கு வந்துடும். நீங்கள் வந்து நல்லா மென்னுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்த வாட்டி முழுங்குங்க. பல் வாயில் கொடுக்கப்பட்டிருக்கு. குடலில் பல்லுங்கிறது இருக்கா? வயிற்றில் பல் இருக்கா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், முழுங்கி 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 வைக்கிறோம், பல்லுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. அதனால் பல்லாம் என்ன ஆகுதுங்க, சொத்தையாக போயிடுதுங்க. உள்ள ஆசிட் அதிகமாக்கி ரொம்ப பண்ணி வீணாக பண்ணி வச்சிடறோம். ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பல் குடித்ததை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நொறுங்க அரைத்து சாப்பிட்றது தான் பல் கொடுத்துருக்காங்க. பழைய பழமொழி இருக்குது, நொறுங்க தின்றால் 100 வயது. அப்படின்னா என்னென்னா, இந்த பல்லில் நீ நல்லா அரைச்சி கூழாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி நாம் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் முழுமையாக ஒன்றி செஞ்சோம்னா அதில் ஒரு நிறைவு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ திங்க தேவையில்லை, இவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் ஒரு நிறைவு இருக்கும். இதில் என்ன மிஸ்டேக்குங்கிறது உங்களுக்கு சொல்லும். இதில் காரம் அதிகமாக இருக்குது, இதில் புளிப்பு கம்மி, உப்பு அதிகமாக இருக்குது, எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, நீங்கள் சென்சிட்டிவாக ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. இப்போ இதுவே நிகழ்காலம் தான், இதை விட்டுட்டு நீங்கள் டிவி பார்த்துட்டு அந்தாண்டை பேசிட்டு இந்தாண்ட பேசிட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி தான் நம்ம இந்த எதிர்காலத்தை நோக்கி ஓடுறதுங்கிறது இது மாதிரி தான். ஆனால் நாம் சொல்கிற மாதிரி உட்காந்து ஒரு கவலத்தை ரசித்து சாப்பிட்றதுங்கிறது தான் நிகழ்காலத்தில் நிலைத்து வாழுதல்ங்கிறது. இன்னொன்று சொல்லலாம், குளிக்கும்போது குளிக்கிறதுன்னு சொல்கிறோம். பல பேருக்கு என்ன, நான் என்ன எடுத்துங்க, ரொம்ப நாளாக
உள்ளே போனது தெரியாது வெளியே வந்துடும். என் காலெலாம் சோப்பு பார்த்து பல வருடம் இருக்கும், முதுகுலாம் சோப்பு போட்டு 7-8 வருஷம் இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் செயல். இப்படி தான் நான் குளித்தேன், இதில் ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் இந்த பரபரப்பாக இருக்கும்போது என்ன தாண்டா எதுக்குடா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற, என்னடா செய்ய போகிறேன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. என்னடா எதுக்கு பார்த்தாலும் இப்படி பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கியே, என்ன செய்ய போகிறேன், அப்படி என்ன தான் ஃபைனலாக இருக்குது? ஒன்றும் இல்லை, ராத்திரி இருந்தவும் காத்தாலும் இல்லை. இந்த கோவிட்டில் நமக்கு பல பாடங்கள். நைட்டு பேசிட்டு படுக்கிறேன் காத்தாலும் இல்லை. இப்போ இவ்வளோ தான் மொத்த லைஃப்ன்றதை நம்ம நிறைய இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப இங்கே பரபரப்பாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைவாக அத்தனை புலன்களும் இன்புற்று மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்றது தான் வந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு என்னமோ ரெக்க கட்டிக்கிட்டு என்னமோ வாடகை சைக்கிள் எடுத்த மாதிரி விறு 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 விறுன்னு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணம் செம்பாரி 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 வாழவே இல்லைங்க. இப்போ குளிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ சொன்னார், உள்ளே போனால் வெளியே வந்து தெரியாது, சோப் போட்டுனா போடலையா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஐயாவுடைய இந்த புரிதலை புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிதானம் நேச்சுரலாக வருது. நம்மளுடைய முயற்சி இல்லை, நேச்சுரலாக அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. கிடைச்சவாட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்மை காலமாக நான் ஒரு 3-4 மாதமாக எப்படி குளிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நான் அப்படி பாத்ரூமில் அவ்வளோ நேரம் இருந்ததே கிடையாது. ஷவர் ஒன்று நல்லா அப்படி அழகாக பெரிய டூம் ஷவர் ஒன்று போட்டு அப்படி வந்து உள்ளே ஒரு சேரை போட்டு போய் அப்படி அப்படி திருப்பிட்டு உக்காந்தா தண்ணி நான் கண்ணை முடிகிறது. இங்கே மனசுக்குள்ளே வந்து நிறைவாக குளிச்சுட்ட சரவணா போதும் எந்திரின்னு சொன்னால் தான் எந்திரிப்பேன். அது வரலும் எவ்வளோ தண்ணி போகுது என்ன அதை பற்றிலாம் எந்த யோசனையும் கிடையாது. நான் அப்படியே ஒவ்வொரு செல்களும் பூந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு ஏகாந்தமாக ரசித்து குளிக்கும்போது பாடி அப்படி, நீங்கள் அதை குளித்து பாருங்கள், அந்த ஆனந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இது இதில் குளிச்சுட்டோங்கிற நம்ம மனசுக்கு நிறைய வந்த வாட்டி தான் எழுந்து அதுக்கப்புறம் தான் சோப்பே போடுவேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எமோஷன்லாம் இருக்காது. நீங்கள் எல்லாருமே குளிக்கிறோம், தினம் குளிக்கிற விஷயத்த தான் சொல்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குளிச்சங்கிற ஒரு நிறைவு இருக்கும், சாப்பிட்டங்கிற ஒரு நிறைவு இருக்கும். நிறைவின்மையாக விட நிறைவு தாங்க, நிறைவாக வாழ்கிறது தான் வாழ்க்கையே. அதனால் எதிர்காலம் எதிர்காலம்னு தெரியாததை நோக்கி ஓடுறதை விட தெரிஞ்ச நிகழ்காலத்தில் நிறைவாக வாழ்கிறது தான் நிறைவான வாழ்க்கை. நீங்கள் முதல்ல இப்படி வாழுங்க, உங்களுக்கே எது ரைட்டுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருமில்ல. ரொம்பலாம் வாழ்க்கைக்கு தேவையில்லை, நிறைவாக வாழணும். நம்மளுடைய மொத்த பிரச்சனை என்னன்னுங்கன்னா, மற்றவங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. நான் வாழ வந்திருக்கிறேன்னா அவன் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணுமா? என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நான். அவன் சர்டிஃபிகேட் தரணுன்னே நான் பின்னாடி இங்கே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அவன் என்ன நல்லவன் சொன்னால் என்ன மோசமானவன் சொன்னா, நம்ம அதுக்குன்னு அப்படி பொருள் எடுத்துக்க வேண்டாம். அவன் சர்டிஃபிகேட் பண்ணுற ஃப்ரேமுக்குள்ளே நம்ம ஒருபோதும் இல்லை. எனக்கு தான் தெரியணும் என் மனசுக்கு நான் சரியாக நடந்துக்கிறேன்னா. நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான், உங்களுக்குள்ளே தான். மற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய மனசுக்கு நான் திருப்தியாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் சிறப்பு. நீங்கள் உங்கள் லெவலில் என்ன முடியுமோ இறங்கி நிறைவாக செய்யுங்க. இதுக்கு மேலே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இறங்கி திருப்தியாக செஞ்சிட்டிங்கன்னா, அந்த விஷயத்தை எந்தெந்த விஷயத்தில் அப்படி செய்கிறீங்களோ அதில் வந்து நிறைவடைஞ்சிருவீங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நிகழ்வை பார்த்தேன், பயங்கர பிரமிப்பாக இருந்தது. எனக்கெல்லாம் அப்படிலாம் காசு இல்லைங்கன்னு பலர் சொல்லுவாங்க. ஒரு செலவு செய்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மிகவும் ஒரு ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னே நடந்த நிகழ்வு. நம்ம மெயின் ரோட்டில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. அந்த பெரியவருக்கு வயசு வந்து 80-82 இருக்கும். ஒரு பழைய லங்கடம் சைக்கிள், அதில் வந்து 2 பேத்திங்க, அதாவது அவருடைய 5வது பையனுக்கு பிறந்த 2 பேத்திங்க, சும்மா ஒரு 3-4 வயசு இருக்கும், ஒரு பிள்ளைக்கு 5 வயசு இருக்கும். 2 பிள்ளைகள் உட்கார வச்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அவர் கையில் ஒன்றும் பெரிய காசு இருக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் கிடையாது. ஒரு ரோஸ் மில்க் வாங்குறாங்க, வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு 2 பேத்திங்களுக்கும் நடுவில் வச்சு கண் குடிக்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து பெரிய நிகழ்ச்சி இல்லை. 2 பிள்ளைங்களும் குடிச்சிட்டு கரெக்டாக இவ்வளோண்டு வைக்கிது. தாத்தா நீ குடி தாத்தா அப்படின்ச்சு. நண்பர்களே, எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. எது நீ வந்து இங்கே நம்ம அந்த பிள்ளைங்க நிலைக்கு இறங்கி அந்த அன்பை வெளி அவங்களுடைய லெவலுக்கு இறங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவையோ தவிர, நீங்கள் வந்து நிறைய பணங்காசு செஞ்சால் தான் மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு மனநிலையே மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு ரிலாக்ஸேஷனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க, ஃபாரின் ட்ரிப் போனால் ரிலாக்ஸேஷன், யூஎஸ்ஏ போனால் ரிலாக்ஸேஷன், அதெல்லாம் கிடையாது. நத்திங். நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்கள புரிஞ்சு அவங்களுக்கான வேலையை செஞ்சீங்கன்னு வச்சுங்க, அதுதான் உண்மையான நிறைவு.
நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். சரி, இதை செய்கிறதுன்னு இல்லை, இது வந்து ஒரு எதிர்பார்த்துலாம் செய்கிறதில்ல, ரியலிட்டிக்காகவே அப்படி வாழ்கிறதுக்கு மாறிடணும், வாழவே தொடங்கிடணும். தொடங்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே தியானம்தான். நீங்கள் செயல்னு செஞ்சால் அது தியானமாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ரெண்டு தன்மையே கிடையாது, எதை செய்கிறோமோ அதுவாக மாறிடுறோம், அவ்வளோதான். செயல் நேர்த்தி, நம்ம ஏதாவது நம்ம அன்சாட்டிஸ்ஃபைடாக செய்கிறோம்னா அதை வந்து திரும்ப சரியாக செய்கிறது அப்படின்னு கற்றுக்குங்க. செய்வன திருந்த செய், ஒரே ஒரு வரி. ஏன்னா இங்கே உள்ள வேலை இல்லைன்னு சுத்தமாக சொல்லிட்டோம். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். அதனால் செயல் நேர்த்தி மட்டும்தான் ஒருவனை வந்து மிக உயர்ந்த மாமனித நிலைக்கு மாற்றுறது. ஏன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களை விட்டு இவங்க வெளியில் சார்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் அது கூட பழமொழி கூட இருக்குல்ல, நீங்கள் கேட்டிருப்பீங்க, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. அதனால் நான் 1000 மனசுக்குள்ளே நான் அப்படியா இப்படின்னு சிந்தனை செயல் பிளானிங் திட்டமிடலாம் விட ஃபிசிக்கலாக சாத்தியமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்க, முதல்ல நிறைய வந்துடும். சொல்லுவாங்க வெய்ய காலத்துக்கெல்லாம், இந்த வெய்ய காலம்னா ஒரு பானை தண்ணி வாங்கி வை, ஒருத்தர் சந்தோஷமாக ஒரு டம்ளர் குடித்தா நிறைவு தானே. இது இது பெரிய கஷ்டமா? வெயிலில் டோட்டலாக எதுக்க வேண்டாம், அதாவது எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய உதவி செய்ய முடியாதுப்பா, நாங்களாம் கஷ்டமாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பானை ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு பானை வாங்கி ஒரு தட்டம் போட்டு தண்ணி ஃபுல்லாக வச்சு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க. யார் வேணாலும் இந்த பானை தண்ணீரை குளிர்ந்த நீரை குடிச்சிக்கலான்னு சொல்லுவீங்க, நைட்டு பிடிச்சி வச்சுருங்க, விடியதப்போ அடிச்சு வைங்க. எத்தனை பேர் வச்சு குடிப்பாங்க தெரியுமா? அந்த வெய்ய காலத்தோட கொடை வெப்பத்தை இதில் குறைச்சிக்கலாமல் குறைச்சிக்க முடியாது. இது ஒரு சின்ன சாத்திய சிந்தனை தானே, அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் வசதி இல்லை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளால் என்ன, நாம் வந்து மற்றவங்ககிட்டருந்து வாங்கிறத விட என்கிட்ட இருக்கிறதுலேருந்து என்ன கொடுக்கலாங்கிற மனநிலைக்கு வந்து இந்த புரிதல் வந்து நம்மளை மாற்றிடும். அதுதான் பகவத் ஐயாவோட கண்டுபிடிப்பில் சிறப்பு. புளிதாக இன்றைக்கி வந்து மனித குலமே என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டயல் பண்ணுன்னா கூட இந்த ஃபோன் பண்ணுறதில் எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்குறது தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மனித குலமும் இருக்குது. சக மனிதன் பேரில் கொஞ்சம் கூட ஒரு அன்பு அக்கறைங்கிறது சுத்தமாக இல்லை, அப்படிப்பட்ட மனநிலை தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே சுயநலமாக போயிட்டால் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதனால் நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறதா இருக்கக்கூடாது, நம்மக்கிட்டருந்து இருக்கிறதில் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா வாங்கிறதுனா இப்படி கொடுக்கறதுனா இப்படி, நீங்கள் இப்படி இருக்கணுமா இப்படி வரணுமானு சிந்திச்சிங்க. இங்கே உருவா முக்கியம் இல்லை, உங்களுடைய டெடிக்கேஷன் உங்களுடைய செயல் தான் முக்கியம். உள்ளார்த்த ஒரிஜினலாக நீங்கள் டெடிக்கேஷனாக செயல்படுங்க, அது எங்கேயாவது உங்களை அடையாளம் காமிக்காமல் ஒருபோதும் போகிறதே இல்லை. நான் வாழ்க்கையில் பல தருணங்களை இதை உணர்ந்துருக்கேன், இதுதான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சேன். சரிங்க சார், அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை முறையை மாற்றிக்கிட்டு நம்ம செயல்பாடுகளை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு செயல்படும் போது இந்த சிந்தனைகள் குறைஞ்சிரும் அப்படின்றீங்க. இந்த செயல் வந்து நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதோட ஒன்றி நம்ம செய்யணும்னு சொல்கிறீங்க. அதான் செயலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னா அதில் ஒன்றாக தானே ஒன்றுனா தானே அந்த செயல் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆமாம், செயல் நிறுத்தி தான் மாற்றம்ங்கிறது. சரிங்க, நல்லா